எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம், எல்லாருமே வந்து செய்யலாம், யார் வேணால் வந்து செய்யலாம். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சிலருக்கு வந்து எப்போவுமே நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை, வீட்டில் சந்தோஷம் இருக்காது, நோய் நொடி பராப்படுத்தும். எந்த நேரமும் வீட்டில் பெரியவங்க வந்து நோய் வழிபடுவாங்க, காய்ச்சல் அது இல்லையாச்சு, குழந்தைகளுக்கு வரும், இப்படிலாம் வந்து நோய் நொடி பராப்படுத்தும். இப்படிப்பட்டவங்களுக்குலாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா, சில பேர்கிட்ட சாபங்கள் கூட இருக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா, யாராவது சண்டை போடுவோம், அவங்க சாபம் விடுவாங்க, அப்போ போய் சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி சாபங்கள் வந்து பழிக்கும், சில சாபங்கள் உடனே பழிக்கும், சில சாபங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்கு கழித்து வரும், சில சாபங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தலைமுறை தாண்டி நம்ம போனதுக்கப்புறம் கூட நம்ம குழந்தைகள் பார்த்துட்டு இப்படி வந்து பார்த்திங்கன்னா பாவங்கள். அதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு நம்ம வந்து சொத்து சேர்க்கணுமே, எல்லாருமே வந்து குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர, யாருமே வந்து பாவத்தை வந்து யாருமே வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது பண்ணால் குழந்தைகளுக்கு வந்து நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணால் வந்து கெட்டது பண்ணவே பண்ணாதீங்க, அந்த பாவத்தை கரைச்சிருக்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, சாபம் வந்து மனுஷங்க தான் விடுறாங்க கிடையாது. ஒரு மரத்தை விட்டால் விட அந்த மரம் வந்து சாபம் வரும். உங்கள் அந்த சாபம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, மரம் சாபம் விடும். சின்ன பூச்சிகளை பண்ணால் கூட இந்த பள்ளி பூச்சி எல்லா பூச்சியும் நம்ம கொள்கிறோம், ஆனால் நம்ம காதுக்கு கேட்கலை, கேட்டால் கண்டிப்பாக சண்டை வரும், ஆனால் அதெல்லாம் கேட்கறதில்ல, அதுக்குள்ள சாபம் விடும். அதுக்கு கொண்டா மட்டும் சாபம் விடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ உயிர் இருக்கிற எல்லாமே வந்து கண்டிப்பாக சாபம் விடும், மரம் செடி அந்த சாபம்லாம் வந்து மரம் செடி கொடி அப்புறம் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே வந்து சாபம் விடும். பூரான் கூட பார்த்திங்கன்னா, ஒரு பூரானுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் பிறக்கும். அந்த பூரானை நம்ம கொல்லும்போது அது வந்து இப்படி எல்லாமே வந்து சாபம் விடுறதெல்லாம் பழிக்குமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பழிக்கும். அதுக்காக தான் வந்து சொல்லுவாங்க, அதுக்கு தான் வந்து சில பேர் வந்து ஒரு பரிகாரமும் பண்ணிடுவாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறது மூலமாக அந்த பாவங்கள்லேருந்து வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து பாவங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். அதாவது பாவங்கள்லேருந்து நம்ம மட்டும் இல்லை, நமக்கு பின்னால் வர பரம்பரைகள் வந்து பாவங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். அதை என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வந்து சொல்கிறேன் என்ன பரிகாரம்னு. கருஞ்சீரகம் வந்து தெரியும், எல்லாருக்குமே வந்து தெரியும் கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்னு. நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய் வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெயை வாங்கி ஒரு சின்ன பக்கிண்ணத்தில் போட்டுக்கங்க, கொஞ்சம் ஒரு வெட்டி வேர் வாங்கிக்கோங்க, அந்த வெட்டி வேரையும் உள்ளே போட்டுருங்க, நல்லா ஊறட்டும். மாதம் மாதம் வந்து அஷ்டமி திதி வரும், நவமி திதி வரும், அதில் கொஞ்சோண்டு ரெண்டு சொட்டு கொஞ்சோண்டு கையில் எடுத்து உள்ளே தலையில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ரெண்டு காதுலையும் ரெண்டு காதுக்கு மேலேயும் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வச்சுக்கிட்டு நீங்கள் தலைக்கு குடிச்சிடுங்க. ஸோ இப்படியே நீங்கள் வந்து வந்து மாதம் மாதம் செய்யும்போது, ஒரு மூணு மாதம் செய்யலாம், நாலு மாதம் செய்யலாம், வீட்டில் நீங்கள் மட்டும் செய்யலாம், இஷ்டம் இருந்தால் யார் வேணால் வீட்டில் நாலு பேர் இருக்க, நாலு பேர் குளிக்கணும் ஆசைப்படுறோன்னா நாலு பேரும் தள்ள வச்சு குளிச்சுக்கலாம். இப்படி அந்த எண்ணெய் காலியாக இருந்தனே உங்களுக்கு எத்தனை நாள் முடியுதோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் வைக்கும்போது தலைக்கு வைக்கும்போது அந்த எண்ணெய் ஒரு மூணு மாதத்துக்கு வரும் அப்படின்னா, நீ மூணு மாதம் பண்ணலாம், இல்லை நான் ஆறு மாதம் பண்ண போகிறேன், ஒரு உங்கள் இஷ்டம் தான், எத்தனை நாள் வேணால் பண்ணலாம். அஷ்டமி நவமி தீபம் கங்கா கங்கா சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு பாவங்கள் எல்லாம் போகணும் வேண்டிக்கிட்டு தலையில் லேசாக இருந்துட்டு இதை குளித்தாலே போதும், அவ்வளோதான். அந்த பாவங்கள் என்னாக யார் பண்ண நம்ம சாபம் இருந்தாலும் சரி, அந்த பாவங்கள் சாபங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம வந்து நமக்கு பின்னால் வர சந்ததிகளுக்கு நம்ம வந்து எப்படி சொத்து சேர்த்து எதுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறோம், அவங்க கஷ்டப்படக்கூடாது, வீடு சேர்க்கணும், நகை சேர்க்கணும், பணம் சேர்க்குறோம், எல்லாமே சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அதே சமயம் வந்து நிறைய பேர் வந்து பாவத்தை சேர்க்குறாங்க, அந்த குழந்தைகள் பாவத்தை சேர்க்கக்கூடாது, அவங்க வந்து நல்லா சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பாவங்களையும் சேர்க்கக்கூடாது, புண்ணியத்தை சேர்க்கணும். புண்ணியத்தை சேர்க்க முடியாட்டாலும் கண்டிப்பாக பாவத்தை சேர்க்கக்கூடாது யார் நினைக்கிறதில்லை. அதனால் வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சு நம்ம கழிச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பாவங்கள் வந்து அந்த குழந்தைகளை ஒரு நாளும் வந்து பாதிக்காது, நமக்கு பின்னால் வர சந்ததிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழ்வாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான், எளிய ஒரு பரிகாரம் தான், இது வந்து யார்கிட்டையுமே நம்ம போய் கேட்க வேண்டியதில்லை, என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்க வேண்டியது கிடையாது. அதே மாதிரி பணம் வந்து செலவு பண்ணவும் கிடையாது, ஒரு சின்ன பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டில் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த எளிய பரிகாரத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள், பாவத்தை குறைச்சிடலாம்.
இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.